நாம் இப்போ தெரிஞ்சுக்க போகிறது அதாவது பிடிவாதம் பிடிக்கிறவங்களும் பிடிவாதம் பிடிக்கிறவங்களோட எதிராளியை பற்றி பிடிவாதம் பிடிக்கக்கூடிய நீங்கள் யார்கிட்டெல்லாம் பிடிவாதம் பிடிப்பீங்க உங்களோட துணைக்கிட்ட உங்களோட குழந்தைகள் கிட்ட உங்களோட சகோதர சகோதரிகள் கிட்டே உங்களோட உறவில் இருக்கக்கூடிய முதல் தர வரிசையில் அதாவது இது எல்லாமே இரத்த சம்பந்தம் கிட்ட தான் நீங்கள் உங்களோட அந்த பிடிவாதத்தை காமிப்பீங்க எப்பயுமே நான் சொல்கிறது தான் சரின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிடிவாதத்துக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும் எதிராளிகிட்ட எப்போ இவங்க பேச்சை முடிப்பாங்க எப்போ இவங்க இந்த இடத்த விட்டு போவாங்க இல்லாட்டி நம்ம எப்போ இந்த சுச்சுவேஷனை விட்டு வெளியே போவோங்கிறது தான் உங்களோட எதிராளி நினைப்பாங்க அதனால் பிடிவாதத்தை விட்டிங்கன்னா உங்களோட ஈகோவை விட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட உறவு சுமூகமாக இருக்கும் அடுத்தது பிடிவாதக்காரரோட எதிராளி நீங்கள் அந்த பிடிவாதம் பிடிக்கக்கூடிய நபரை நீங்கள் எந்த மாதிரி சரி பண்ணணும்னு நினச்சாலும் உங்களால் கண்டிப்பாக முடியாது ஏன்னா அந்த பிடிவாதம் பிடிக்கிற நபர் நான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால் அப்படின்னு தெரிஞ்சே சொல்கிறவர் நீங்கள் எத்தனை முறை நாலு கால்னு சொன்னாலும் மற்றவங்க கூட வந்து உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு சொன்னாலும் அவர் தெரிஞ்சே தானே சொல்கிறாரு மூணு கால்னு தூங்குகிற குழந்தையை எழுப்பிடலாம் தூங்குற மாதிரி நடிக்கிற குழந்தையை எழுப்ப முடியாது இல்லையா அவர் பிடிவாதத்தினால தான் அதை சொல்கிறாரு அவருக்குமே அது சரி தப்புன்னு அந்த நபருக்குமே தெரியும் ஆனாலும் அந்த பிடிவாதத்தை தொடர்ந்து பண்ணுறாரு அவங்களுக்கு நீங்கள் விதவிதமாக எத்தனை சொன்னாலும் அந்த வந்து அவங்க ஏற்றிக்க போகிறதில்ல அந்த மாதிரி பிடிவாதம் பிடிக்கக்கூடிய நபர்களை அவங்கக்கிட்ட நீங்கள் சும்மா வாதிட்டுக்கிட்டே இருக்காதிங்க நீங்கள் வாதிடுறதுக்கு மரியாதை இல்லாமல் போவோம் அதனால் காலத்தோட கையில் கொடுத்துருங்க காலம் அவங்களுக்கான விஷயங்களை அனுபவமாக தந்து கண்டிப்பாக புரிய வச்சிரும் காலத்தோட கையில விட்டுருங்க ரிலாக்ஸா இருங்க